மாதங்களாக COVID-19 கொரோனா விற்கான ஆய்வுக்கூட பரிசோதனைகள் இந்த வைத்தியசாலையிலும் மருத்துவ வீடு ஆய்வுக்கூடத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த காலப்பகுதியில் வைத்தியசாலையில் நேற்று வரையான காலப்பகுதியில் 288 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களில் இவருக்கு உங்களுக்கு தெரியும் தாவடி பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு மாத்திரம் இப்பகுதியில் தொற்று உள்ளவர் என உறுதிப்படுத்தப்பட்டவர். அது தவிரவும் பல்வேறு தங்கள் இடைத்தங்கள் முகாம்கள் 4513 பேருக்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களில் சுமார் 40 பேருக்கு தொற்று உள்ளதாக அடையாளப்படுத்தப்பட்டதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அந்த வகையில் இப்போது இந்த பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் எவரும் அடையாளப்படுத்தப்படவில்லை என்றும் வைத்தியசாலையில் 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 5 விடத்தல் பலை தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். ஒருவர் அவர் எழுபை தீவிலிருந்து, அவர் கந்தக்காட்டு பகுதியிலிருந்து இங்கு கடமைக்கு வந்தமையின் காரணமாக அவருக்கு காய்ச்சல் மற்றும் இருமல் காரணமாக கொரோனா தொற்று அறிகுறிகள் இருப்பதாக இங்கு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இன்றைய பரிசோதனையின் முடிவுகள் இன்று மாலை வெளிவரும். ஆகவே அந்த முடிவுகள் வெளிவரவில்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு வடபகுதியில் பல இடங்களில் இந்த தடுப்பு முகாம்கள் தடுப்பு முகாம்களில் வெளிநாடுகளிலிருந்து வந்த பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விடத்தல் பலையில் சுமார் 210 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் இன்னும் சில நாட்களில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதேபோன்று முல்லைத்தீவு பகுதியிலும் 2 தனிமைப்படுத்தல் நிலையங்கள் இருக்கின்றன. அங்கும் சுமார் 300 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பரிசோதனை நாளைய மறுதினம் நடைபெறும். அவர்கள் பரிசோதனையில் தொற்று இல்லை என்றால் அந்த அனைவரும் அவர்களும் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இவர்கள் அனைவரும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து விமானம் மூலம் இலங்கையை வந்தடைந்தவர்கள். இவ்வாறு கிளிநொச்சி பகுதியிலும் 5 இடங்களில் இந்த முகாம்கள் இருக்கின்றன. இங்கும் சுமார் 600 வரையிலானவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பயணித்தவர்கள். அவர்கள் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் வியட்நாம், மாலத்தீவு போன்ற நாடுகளிலிருந்து திரும்பியவர்கள். இவர்களுக்கான பரிசோதனைகளும் கிரமமாக நடைபெற்று தொற்று இல்லை என உறுதிப்படுத்தினால் அவர்கள் வீடு செல்ல முடியும். மன்னாரிலும் 3 தனிமைப்படுத்தல் நிலையங்கள் இப்போது அங்கு மத்திய கிழக்கு நாடுகளிலே இருந்து வந்தவர்கள் கடந்த வாரம் 200 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இல்லை என்று உறுதிப்படுத்திய நிலையில் அவர்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். இது தவிர அண்மையில் இருவரை, அதாவது கந்தக்காட்டு பகுதியில் கந்தக்காடு முகாமிற்கு சென்று வந்த குடும்ப உறுப்பினர்கள், 2 குடும்ப உறுப்பினர்கள், 9 பேரும் அவர்கள் இப்போது விடத்தல் பலையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 9 பேரும் அவர்களுக்கான பரிசோதனைகளும் ஒருவருக்கு மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. ஏனையவர்களுக்கான பரிசோதனைகளும் இனிவரும் நாட்களில் நடைபெறும். ஆகவே இந்த பகுதிகளில் பல்வேறு இடைத்தங்கள், அதாவது தனிமைப்படுத்தல்கள் நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள்
தங்க வைக்கப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பகுதியில் குறிப்பாக வடமாகாணத்தின் கரையோர பகுதிகள் மற்றும் சில இடங்களில் அதாவது ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்று வருபவர்கள் என சிலருக்கு ஆங்காங்கே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இதுவரை ஒருவருக்கும் தொற்று இருப்பதாக அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆகவே கொரோனா தொற்றுக்கான அதாவது சாத்தியக்கூறுகள் குறைவாக காணப்படுகின்றன. இருப்பினும் பொதுமக்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கொரோனா தொற்று தடுப்புக்கான ஆலோசனைகளை தொடர்ந்தும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றோம். ஆகவே பொதுமக்கள் பதட்டத்தை தவிர்க்கின்ற அதே சமயத்தில் வெளிநாடுகளிலிருந்து அல்லது வேறு ஒரு தொற்று உள்ள பிரதேசங்களிலிருந்து அல்லது கடல் வழியாக இப்பகுதிக்கு சிலர் வருகின்ற போது தொற்று ஏற்படுகின்ற அபாயம் காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் இது விடயமாக மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 4 அதாவது இந்தியாவிலிருந்து வந்த 2 ஏற்றி செல்ல கடலுக்கு சென்ற 2 4 இப்போது கடற்படை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவருக்கான பரிசோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று ஏனைய மூவருக்குமான பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. ஆகவே அவர்கள் தொடர்ந்தும் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டாலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருப்பார்கள்.